மீடியம் ஷார்ப்பாக இருக்க கத்தியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பான கத்தியாக இருந்துச்சுன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி அந்த விதையும் சேர்ந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் அதை தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அது இன்னொரு வேலையாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி ஷார்ப் கம்மியாக உள்ள கத்தியாக இருந்துச்சுன்னா இப்படி வச்சுட்டு அழகாக இப்படி கட் பண்ணி பிரிச்சிங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும். வேக வச்சா ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அது முதல்லையே நம்ம வேக வச்சிட்டோம்னா அது செட் ஆகாது. அதனால தான் வந்து நான் வேக வைக்காமலே இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயையும் பிரித்து எடுத்துக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்படியே வச்சுட்டு சைடில் அப்படி கட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி இப்படி கட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. கட் பண்ண எல்லா நெல்லிக்காயுமே என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கனமான சட்டியை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிறோங்க. அதில் நெய் ஊற்றிக்கிறோங்க. நெய் ஊற்றிட்டு அடுப்போட சூட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இப்போது முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன்ல, இதில் வந்து முந்திரியை மட்டும் முதல்ல வச்சுக்கிறோங்க. ஏன்னா முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுக்கிற வறுபடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும். திராட்சை உடனே வறந்துடும். அதனால் முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துட்டு முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக தான் வறுப்பண்ணுமே தவிர உங்களுக்கு வந்து கருத்து போயிடக்கூடாது. பாருங்கள் இந்த பொன்னிறமாக வறுந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம திராட்சையே போட்டுக்கோம். திராட்சையை போட்ட உடனே என்ன பண்ணிடுறீங்கன்னா இருக்க சூடே போதும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிண்டி விட்டிங்கனாலே அந்த இருக்க சூட்லேயே வந்து அந்த திராட்சை அப்படியே முத்து முத்தாக வந்துடும் பாருங்கள். இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திராட்சை முத்து முத்தாக வந்துட்டினாலே திராட்சை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இந்த கலரில் இருக்கணுங்க. கலர் தெரியுதா உங்களுக்கு? இதை விட கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்கா, இதை விட அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் போட்ட நெய் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட கூட நெய் ஊற்றிட்டு அரைச்ச பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துக்கிறோம். அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இதில் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து இதோடய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு கொஞ்சம் கூட வச்சுட்டு இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்துக்கும். அரைக்கும்போது பார்த்துங்க, இந்த பாருங்கள் இடையில இடையில வந்து கல்லு கல்லாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து லைட்டாக வெந்துருச்சு அப்படின்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காவை இந்த மாதிரி நச்சு சேர்த்துக்கிறோங்க.
கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சமே கலர் மாறணும். பாருங்க எந்த அளவுக்கு வந்துருச்சா. என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி கரைச்சி இதோட சேர்த்துக்கோ. கரைக்கும்போது பார்த்துங்க, கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதோட சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக ஒட்டி இருக்கு, அதுக்கும் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு இதில் ஜீனி சேர்த்துக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இல்லை 250 கிராம் வந்து நெல்லிக்காய் எடுத்துருப்போம். இதுக்கு எப்படியும் ஒரு 300 கிராம் கிட்ட நீங்கள் வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க. தீனி சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்றீங்க. லேசாக இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து கலர் பொடி சேர்க்கறது இல்லை. கலர் பொடி சேர்க்காமல் பண்ணுறதுனால லேசாக, கலர் பொடி சேர்த்திங்கன்னா அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால அதுக்கு சேர்க்க முடியல. ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். டால்டா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இல்லை உங்கள்கிட்ட வந்து ஆயில் இருந்தாலும் நீங்கள் வந்து வாசனை இல்லாத ஆயில் இருக்கு பாருங்கள், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஆயில்லாம் வந்து வாசனை இல்லாத ஆயில், அந்த மாதிரி ஆயில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். போதும். டால்டா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிராம் கிட்ட சேர்த்துருக்கோம். இந்த நெய் டால்டாலாம் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும், இந்த அல்வா பாத்திலையும் வரும். இந்த பாருங்க நல்லா தெரியுது பாருங்க. அல்வான்றது பார்த்தீங்கன்னா இந்த கலரே உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படி நல்லா இருக்கும்போது எதுக்கு வந்து இந்த நேச்சுரல் கலரில் விட்டுட்டு நம்ம வந்து கலர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால தான் வந்து நம்ம கலர் எதுவும் சேர்க்கலாம். இதில் உங்களுக்கு தேவைப்படுச்சா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். இப்போவே ஓரளவுக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சுருண்டு சட்டியில் நல்லா ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். என்ன அப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி ஜாசியை போட்டு இறக்கிறதுல பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்த உடனே என்ன பண்ணிடணுன்னா, நல்லா தனியாக தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்த உடனே நாம் முந்திரி திராட்சையை போட்டுக்கிறோம். முந்திரி பெருசு பெருசாக இருக்கிறதுனால அது ரெண்டாக உடச்சி போட்டுக்கிறோம். இந்த மாதிரி முந்திரி திராட்சையை சேர்த்து ஒரு
லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து எப்படி இருக்கும், நான் ரெண்டு டைம் வந்து சாப்பிட்ருக்கிறதுனால நான் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வாயில் வைக்கும் போது இனிக்கும், மறுபடியும் நீங்கள் முழுங்கினதுக்கப்புறம் லைட்டாக அந்த நெல்லிக்காயோட கசப்பு இருக்குங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்லா இருக்குங்க. முதல்ல இப்போ சாப்பிட்டுட்டு என்னடா அது இனிக்கிற மாதிரி இருந்துச்சு, கசக்கிற மாதிரி இருக்கேன்னு நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சுட்டு ஆஹா இன்னொரு வாய் சாப்பிட்டு பார்க்கணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நெல்லிக்காயில் என்னடா அல்வா நல்லாவாக இருக்க போதுன்னு நினைக்காதீங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். முதல்ல நான் வந்து ஏன் நெல்லிக்காயை வேக வைக்கல அப்படின்னா, அது முதலே வெந்துருச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு வராதுங்க, சுருண்டு வராது. என்னென்னா இன்னும் தண்ணியாகவே இருக்கும், அது என்னவோ தெரியல, அந்த மாதிரி பண்ணால் எனக்கு செட் ஆகலை. அதனால தான் வந்து முதலே வேக வைக்காமல் அரைச்சிட்டு டைரெக்டாக அப்படியே போட்டுட்டு அல்வா ரெடி பண்ணுறோம். போதுங்க, இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் நெய் தடவிக்கிறேங்க, ஃபுல்லாக நெய் தடவிட்டு இப்போ இதிலையே மாற்றி வச்சுக்க போகிறேன்.